அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே அபிராமி பட்டர் இயற்றிய அபிராமி அந்தாதியின் பதினாறாவது பாடல் கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து கிளர்ந்து ஒளிரும் ஒளியே ஒளிரும் ஒளி கிடமே என்னில் ஒன்றும் வெளியே வெளி முதல் பூதங்களாகி விரிந்த அம்மே அழியேன் அறிவளவிற்கானது சயமே கிளி போன்றவளே தாயே உன்னை நினைந்து வழிபடும் அடியார் மனத்தினிலே சுடர்விட்டு பிரகாசிக்கும் ஒளியே அவ்வாறு ஒளிரும் ஒளிக்கு நிலையாக இருப்பவளே ஒன்றுமே இல்லாத அண்டமாகவும் அவ் அண்டத்தின் நின்று ஐம்பெரும் பூதங்களாகவும் விரிந்து நின்ற தாயே எளியேனாயிய என் சிற்றறிவுக்கு நீ எட்டுமாறு நின்றதும் அதிசயமாகும் என்ன பக்தி பாருங்க அதாவது ஒன்றுமே இல்லாத அண்டமாகவும் இந்த பிரபஞ்சமாகவும் அண்டமாகவும் அந்த அண்டத்து நின்று தோன்றுகின்ற ஐம்பெரும் பூதங்கள் என்றால் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய ஐந்து பூதங்களாகவும் விரிந்து நின்றதாயே எளியேனாகிய என்னுடைய நீ எட்டுமாறு என்னுடைய பக்திக்கு நீ எட்டுமாறு உன்னை உன்னை நான் நான் பூஜிக்க தியானிக்க எனக்கு இந்த சின்ன அறிவுக்கு எட்டியவாறு நான் செய்ததை கூட தகுதியுள்ளவனாக ஆக்கியது மிகப்பெரிய அதிசயமாகும் அம்பாள் தன்னுடைய பக்தனுடைய பக்தியின் வலிமையை பக்தியின் சிறப்பை இந்த உலகுக்கும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள இந்த நாட்டில் உள்ள இலக்கியத்திற்கும் தெரிவிக்க வேண்டி செய்த அற்புதமான லீலை அற்புதமே இந்த அற்புதமாகும் ஒரு எளிய பக்தன் அவன் அவன் பாட்டுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு இது பண்ணிட்டு அவரோட தியானத்துல தியான நிலையை அம்மாவை நினைச்சு மெய்மறந்து அந்த ஒளியிலே தன்னை கரைத்து கொண்டு நின்று உட்கார்ந்து அழகாக தியானத்திலே என்ன தன்னை மறந்து யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் ஈடுபட்டு இருக்கும் போது அவருக்கு வந்த உணர்ந்து கொண்டிருக்கிற சுய நினைவை அற்று இந்த உலகத்தினுடைய எந்த பாதிப்பும் இல்லாமல் லயித்திருந்த வேலையிலே நடந்த ஒரு வார்த்தை அப்படின்னா அம்மா இது நான் சொல்லல நீ என்ன சொல்ல வச்சிட்ட இப்போ நீதான் வந்து என்ன காப்பாத்தனும் ஆகையினாலே உன்னை நான் வேண்டுகின்றேன் நீ இறங்கி வருவாய் வந்து என்னை காப்பாய் உன்னுடைய வார்த்தை நீ மெய்ப்பிப்பாய் அம்மா என்று சொல்லி அற்புதமாக அபிராமிப்பட்டர் அவர்கள் இந்த பதினாறாவது பாடலிலே அழகாக சொல்கிறார்கள்